பேய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு விதமான பயம் உண்டாகும். பயத்தோட சேர்ந்து அந்த பேயை பத்தி தெரிஞ்சுக்கிற சுவாரஸ்யமும் ஆர்வமும் அதிகமாகும். அப்படி சுவாரஸ்யமான உண்மையிலேயே நடந்ததுன்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வை பத்தி பாக்குறது தான் இந்த பதிவு. பொதுவா நிறைவேறாத ஆசைகளோட ஏமாற்றப்பட்டு இறந்து போன உயிர்களோட ஆன்மா அவங்க ஏமாற்றப்பட்டவங்களை கொலை செய்ய துடிக்கும் அப்படின்னும் அவங்கள நிச்சயம் பழி வாங்கும் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பழி தீர்க்கப்பட்டவங்க மறுபடியும் பேயா மாறி அதை பழி தீர்க்க துணையா இருந்தவங்களை கொலை செய்ய துடிக்கும் அப்படின்ற ஒரு திக்கிலான நிகழ்வு உண்மையிலேயே வேலைச்சல நடந்திருக்கு. தூத்துக்குடியை சேர்ந்த 22 வயது சாப்ட்வேர் இன்ஜினியர் சுரேஷ் வேலைச்சேரி வேலை கிடைச்சி வேலைச்சேரிக்கு வரான். வேலைச்சேரிக்கு வந்த இடத்துல அங்க ஒரு வீட்டை எடுத்து தனியா தங்குறான். மேல் மாடியில அந்த ஹவுஸ் ஓனரும் கீழே சுரேஷும் தங்கியிருக்காங்க. சுரேஷ் தங்கின முதல் நாள்ல இருந்தே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சுரேஷ ஒருவித பயத்தோட ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க. அப்போ சுரேஷ்க்கு எதுவும் புரிய வரல, தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க பணிச்சுமை அதிகம், அவனோட மேனேஜர் சுரேஷ ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனோட பெயர் தியாகு. இப்படியே ஓரிரு வாரங்கள் இயல்பால் போயிட்டு இருந்த சுரேஷோட வீட்டுல திடீர்னு அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவனோட ஜன்னல்கள் தானா திறக்கப்படுறது, மூடப்படுறது, திரும்ப கதவுகள் வேகமா தட்டப்படுறது. அவன் ஒரு நாள் சாப்பிடுறதுக்காக அவன் பிளேட்ல சாப்பாடை வச்சிருந்தப்போ அந்த பிளேட்ல அந்த சாப்பாடு தானா காணாம போனது. இது எல்லாம் இந்த மாதிரி சில சில அமானுஷ விஷயங்கள் நடந்தப்போ சுரேஷ் மனசுக்குள்ள ஒரு கிளி உருவாக ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி கரண்ட் போனதோடனே கரண்ட் போன இடத்துல இருந்து வெளியே வந்து நின்ன சுரேஷ் சுத்தியும் கும்மி இருட்ட பார்த்து ரொம்பவே பயந்து போய் திரும்பவும் தன்னோட கட்டிலுக்கு போய் தூங்க முயற்சி பண்ணான். படுத்த சில நிமிடங்களே யாரும் அவனை தட்டி எழுப்புற மாதிரியான உணர்வு பயத்தோட எழுந்து உட்காந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் சுரேஷ் படுத்தான். படுத்த உடனே அவன் முடிய பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரியான மறுபடியும் மிரண்டு போய் பயந்து எழுந்த சுரேஷ் யாரு யாருன்னு கத்த ஆரம்பிச்சான். உடனே ஒரு மெல்லிய குரல ஒரு பெண் சத்தம், சுரேஷ் பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் என்னோட பேர் கவிதா, இதே வீட்டில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டி இறந்து போனேன் அப்படின்னு சொல்லிச்சு. பேயை பார்த்து எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், இன்னும் என்ன பண்ற, என்னையே இந்த மாதிரி தொந்தரவு பண்றேன்னு கேட்கும்போது உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், எனக்கு உதவி பண்ணினா நீ உயிரோட தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த மிரட்டலோட தோணியில அந்த பேய் சொல்லிச்சு. சுரேஷ்க்கு ஒன்றும் புரியல, பேய்க்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து அந்த பேய் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ செய்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் தான் நானும் வேலை பார்த்தேன். அங்கே மேனேஜராக இருக்கிற தியாகு அப்படின்ற ஒருத்தனை நான் காதலிச்சேன், தியாகுவும் என்னை காதலிச்சான், ரெண்டு பேரும் உடல் ரீதியாக ஒன்றாக இணைஞ்சோம். அந்த நேரத்தில் தியாகு என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டான். இதை தாங்கிக்க முடியாத என்னால் இதே வீட்டில் இதே அறையில் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாருமே வரல, நீ தான் வந்த, இதனால உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கணும், என்னால முடியும் அவனை கொல்ல முடியும், இருந்தாலும் உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சுரேஷ் கேட்டான், உன்னாலதான் கொல்ல முடியுமே, நீ தான் பேயாச்சு, நீ கொண்டிருக்க வேண்டியதான், என்னோட உதவி எதுக்குன்னு கேட்கும்போது நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா உயிர்களும் இறந்ததுக்கு அப்புறம் 13 நாளுக்கு அப்புறம் திரும்ப வரும், அந்த இறந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள என்ன வேணாலும் அவங்களால செய்ய முடியும், அதுக்கான சக்தியை அந்த பேய்களுக்கு இருக்கு, ஆனா அந்த தியாகு இந்த வீட்டுல வந்து இறக்கணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம், அதுக்காக தான் அவனை பழிதிக்கணும்னு இத்தனை நாள் காத்திருந்தேன், நீ இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருச்சு. சுரேஷ்க்கு ஒரே குழப்பம், என்ன செய்ய போறோம், பேய் இந்த மாதிரி நம்மளை மிரட்டுதே, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு. அடுத்த நாள் ராத்திரி அதே மாதிரி உணர்வுகள், சுரேஷ் எழுந்து பார்க்கறான். பார்த்த உடனே அதே சத்தம் கேட்குது, நான் தான் கவிதா, நான் உங்ககிட்ட நேற்று சொன்னே அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சுரேஷ் வேற வழியே இல்லாம சரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட சுரேஷ்ட தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்குது அந்த கவிதா பேய், நாளைக்கு உன்னோட டேபிள்ல 2 மதுபாட்டிலும் 1 டம்ளரும் இருக்கும், நீ உன்னோட மேனேஜரை இங்க குடிக்க கூப்பிடு, குடிச்சதுக்கு அப்புறம் அவனை நான் பழி தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லு. உடனே சுரேஷ் இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகிடாதா, எனக்கு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் தொடர்ந்து சொல்லுது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், போலீஸ் என்ன சமாளிச்சுக்கிறேன், அந்த நேரத்துல நீ ஆபீஸ்ல எந்த மாதிரியான ஒரு கிரியை உருவாக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துது. அதே மாதிரி அடுத்த நாள் தியாகுவை சுரேஷ் அங்க கூப்பிடுறான் அவனோட வீட்டுக்கு. மது இருந்து குடிக்க ஒத்துக்கிட்ட தியாகுவை கூட்டிட்டு வந்த சுரேஷ் நிறைய கொடுக்குறான், நிறைய தியாகு குடிக்கிறான். குடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல போதை அதிகமானதுக்கு அப்புறம் அந்த பேய் கவிதா பேய் தியாகுவோட மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுது. அங்கிருந்து ஒரு அமானுஷத்தை உருவாக்கி அவனோட ஆஃபீஸில் டேட்டா சென்டரில் ஒரு தீயையும் உருவாக்குது. உடனே அவனோட அலுவலகத்துலேருந்து ஃபோன் வருது, சார் இந்த மாதிரி தியாகு சாருக்கு ஃபோன் பண்ணோம், அவரோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, இங்கே ஆஃபீஸில் ஏதோ ஃபயர் ஆகிடுச்சு, வெறிய புகை வருது, தயவு செஞ்சு வந்து பாருங்க அப்படின்னு சுரேஷ்க்கு ஃபோன் வருது.
உடனடியாக கிளம்பி சுரேஷ் அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போன உடனே அந்த தீ அணைக்கப்படுது. இந்த நேரத்தில் கச்சிதமாக கவிதா பேய் தியாகுவை முடிச்சுது. அவனும் பிணமாக கயிற்றுல தொங்கினான். திரும்பி வந்த சுரேஷுக்கு பெரிய அதிர்ச்சி. அவன் வீட்டை சுற்றி போலீஸ் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்னன்னு உள்ளே போய் பார்க்கும்போது தியாகு பிணமாக கயிற்றுல தொங்கிட்டு இருந்தான். ஒரு வழியா பேய் சொன்னதை நம்ம செஞ்சுட்டோம், பேய்க்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தியாகு அங்கிருந்து இனி பேயோட சவகாசம் நமக்கு வேண்டான்னு சொல்லி அங்கிருந்து அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு இன்னொரு இடம் புதிய இடத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ஓரிரு நாட்கள்ல தியாகுவோட இடத்துக்கு சுரேஷும் வந்தான். ஸோ மேனேஜர் ஆயிட்டான். மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் இப்படியே 10 நாள் தொடர்ந்து போச்சு. முன்னாடி அந்த கவிதா பேய் சொன்ன மாதிரி 13ஆம் நாள் மறுபடியும் இறந்தவங்களோட ஆத்மா அவங்க இறந்த இடத்தையும் அவங்க இறத்துக்கு காரணமானவங்களையும் தேடி வரும் அப்படின்ற மாதிரி அந்த தியாகு மேனேஜர் 3 நாள் கழிச்சு அவன் வருவான், 13 நாள் கழிச்சு வருவான்றத சுரேஷ் எதிர்பார்க்கல. 13 நாள் கழிச்சு சுரேஷ் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் காலை யாரோ பிடிச்சு வேகமாக இழுத்து கீழே தள்ளுற மாதிரி அவனுக்கு திடுக்கிட்டு எழுந்து பார்த்தான். அப்போ கவிதா, நான் தான் உனக்கு உதவி பண்ணிட்டேனே, இன்னும் ஏன் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சுரேஷ் கேட்கும்போது, நான் கவிதா இல்லடா தியாகு, ஏண்டா என்னை கொலை செய்யறதுக்கு உதவி பண்ணனே, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான குரலோட அந்த தியாகுவோட சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து மிரண்டு எழுந்து ஓடி வெளில போனான் சுரேஷ். ஓடி நேராக அங்கிருந்து வேலை செய்ய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நின்று சுரேஷ் மனசுக்குள்ளே என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோன்ற பயத்தோடு நின்றுட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு டக்கு நினைவு வந்துச்சு, இந்த கவிதா போய் நம்மக்கிட்ட பேசும்போதே முன்னாடி உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளு, ஏன்னா என்னோட பழி தீக்கிற எண்ணத்தை நீ தான் முடிச்சு கொடுத்த, அதனால் உனக்கு எந்த நேரத்துலையும் உதவி செய்யணும்னு சொன்ன எண்ணம் அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே கவிதாவை நினைக்க ஆரம்பித்தான். கவிதாவை நினைச்ச உடனே அரூபமாக கவிதாவோட குரல் அவனுக்கு மட்டும் கேட்க ஆரம்பிச்சிச்சு, என்ன சுரேஷ் எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு. இந்த மாதிரி தியாகவும் பேயா வந்துட்டான், இப்ப என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினா, என்னை கொலை செஞ்சிடணும்னு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி தியாகு கவிதாட்ட சொல்லும் போது கவிதா, ஓ அப்படியா, இந்த ஃப்ரீக்குவன்சி வேற வேற, ஸோ நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஒன்று பண்ணு, 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அந்த தூரத்துக்குள்ளதான் இந்த பேயோட சக்திகள் எல்லாமே இருக்கும், அதனால நீ இங்கிருந்து ஓடி போயிடுவோம் சொந்த ஊருக்கு, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனடியாக அங்கேருந்து ட்ரெயினை ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்த சுரேஷ் இவங்க நல்ல வேலையாக அவனோட பர்ஸும் மொபைலும் அவன் பாக்கெட்டில் இருந்ததுனால உடனடியாக டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்துருக்கான், சாரி ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துருக்கான். உட்காந்துருந்த வேலையில் திடீர்னு ஒரு சரீர குரல் கேட்குது, டேய் சுரேஷ் நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ ஊருக்கு போறியா, 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுன்ற தைரியத்தில், ஆனால் நீ என்னைக்கு சென்னை வந்தாலும் உன்னை உயிரோட உயிரை எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமாக ஒரு ஆக்ரோஷமான குரல் கேட்குது. ரொம்பவே மிரண்டு போன சுரேஷ் நேராக போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து தூத்துக்குடியில் போய் இறங்குறான். தூத்துக்குடியில் இறங்கின சுரேஷ் இதுக்கப்புறம் நிச்சயமாக சென்னை பக்கம் போகவே கூடாது, இனி சென்னைக்கு போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினச்சி அமைதியாக வீட்டில் போய் உட்காறான். அந்த பயத்தோடையே இருக்கான். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த ஒரு நிகழ்வோட பார்க்கலாம். நன்றி.